ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 10 கிச்சன் டிப்ஸ், வீட்டு குறிப்புகள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நெய் டப்பா காலியானதுக்கப்புறம் உள்ளே ஒட்டியிருக்கக்கூடிய நெய்யை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த டிப்பு. இந்த டிப் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூனை வச்சு நம்மளால் எடுக்க முடியாது, கையும் உள்ள விட முடியாது இல்லையா? சரி, இதுல இருந்து எப்படி ஒரு சொட்டு நெய் கூட இல்லாம எல்லாத்தையும் ஈஸியா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம பார்க்க போறோம். உங்க கிச்சன்ல மரக்கரண்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்காக நீங்க எடுத்துக்கலாம், சில்வர் கரண்டி எடுக்காதீங்க. நீங்க சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த பாத்திரத்துக்கு மேல இந்த மரக்கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நெய் டப்பாவை நீங்கள் கமுத்து வச்சுருங்க. சில்வர் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா நெய் டப்பா வழுக்கி நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதுக்குள்ளே விழுந்துரும். அதுக்காக தான் நான் மரக்கரண்டி வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு கமுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு, அதாவது அந்த ஆவி வந்து உள்ளே படப்பட நெய் வந்து உருகி உருகி நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதுக்குள்ளே வந்து விழுந்துரும். பாருங்கள், நெய் வந்து சொட்டு சொட்டாக விழுகுது, நீங்களே பாருங்கள். இப்போது நான் ரசம் வச்சுருக்கேன், ரசத்துலேயும் நெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டில் என்ன சமைச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேல டப்பா வச்சிட்டிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய நெய் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாம நமக்கு எல்லாமே வந்து பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துரும். பாருங்க, டப்பாவே காலியா இருக்கு. கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், இந்த டப்பாவை வேஸ்ட்டா தூக்கி போடாம மேல இருக்கக்கூடிய இந்த பேப்பரை மட்டும் நீங்க பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா டப்பா பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் நெய் டப்பாவில் எப்படி மணி பிளான்ட் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். எங்களோட வீட்டில் அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம், ரொம்பவே சூப்பராக வளருது. இப்போ இந்த நெய் டப்பா பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரே ஒரு மணி பிளான்ட்டோட இலையை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜு மேலே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும். அப்படி இல்லைன்னா இந்த டப்பா வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால ஸ்டோரேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, அயன் பண்ண ஷர்ட்டை மடித்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பட்டன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த ஓட்டைக்குள்ளே போகாமல் ரொம்பவே டைட்டாக இருக்கும். கை வலிக்க வலிக்க நம்ம பட்டனை போட்டு நல்லா மடித்து வைப்போம். இனிமேல் கை வலிக்கும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் எப்படி 5 சட்டை மடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் ஊக்கு, அதாவது சேஃப்டி பின் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, பட்டன் போடுற ஹோல்ஸு, அதுக்குள்ளே நீங்கள் சேஃப்டி பின்னை உள்ளே விட்டுருங்க. பாருங்கள், க்ளோஸ் பண்ணி தான் நான் விடுறேன். இந்த பக்கம் பட்டனை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஈஸியாகவே வந்து பட்டன் உள்ளே வந்துடும். நீங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க, ஈஸியாகவே போட்டுடலாம். ஒரே நிமிஷத்தில் 5-6 ட்ரெஸ் கூட நம்ம போட்டு மடித்து வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்பர் 3, நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபரான கவிதா ராஜேஷ் அப்படிங்கிற சிஸ்டர் இந்த டிப் கேட்டிருந்தாங்க. நாங்கள் இட்லிக்கு மாவாட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா இந்த மாதிரி பொங்கி பொங்கி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வழிஞ்சிருது, அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கோம், இதுக்கு ஒரு டிப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டிப் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போலாம் இட்லிக்கு மாவாட்டுறீங்களோ அப்போலாம் உப்பு போட்டு மாவை கரைச்சதுக்கப்புறம் உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வாழை இலைகள் இருந்ததுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாவு மேலே வச்சு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசை மாவு வந்து புளிக்காது, அது மட்டும் இல்லாமல் பொங்கி கீழே வழியாது. உங்ககிட்ட வாழை இலைகள் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வெற்றிலை கூட இதுக்காக எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடிப்பக்கமாக திருப்பி வச்சுருங்க. முக்கியமாக வெற்றிலை காம்போட இருக்கணும், அப்போ தான் மாவு சீக்கிரமாக பொங்கி வெளியே வராது, புளிக்கவும் புளிக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, சில பேருக்கு பூண்டு உரிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கஷ்டமான வேலை நினைப்பாங்க, கையெல்லாம் வலிக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி ஈஸியாக 5 நிமிஷத்தில் நிறைய பூண்டு உரிக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பூண்டு பல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு சென்ட்ரலாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே தோல் வந்து உறிஞ்சிட்டு வந்துடும். பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நடுவில் வச்சு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம். குறுக்கு வாக்கில் கட் பண்ணக்கூடாது, நீல வாக்கில் கட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பூண்டு பல்லை போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா ஒரு 30 செகண்டில் உள்ளே இருக்கக்கூடிய பூண்டு எல்லாமே தோல் உறிஞ்சி ஈஸியாகவே வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோலை மட்டும் எடுத்துகிட்டு பூண்டை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் நான் சொன்னேன் இல்லையா, கத்தியை வச்சு பூண்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டிப் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கையும் வலிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலரான வத்தல்லாம் நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே குட்டி குட்டி வண்டுலாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த வண்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு தாங்க இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த பாக்ஸில் நம்ம கொட்டும் போதே கல்லுப்பு சேர்த்து நம்ம வந்து கொட்டி வச்சிட்டோம்னா இதில் வண்டு பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது. இது நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர வத்தலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீடுகளில் செய்வோம் இல்லையா வத்தல், அந்த வத்தலுக்கு
வந்ததுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு வண்டு வைக்காமல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர ஒவ்வொரு பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை இந்த மாதிரி பாக்ஸோட மேல் பகுதியில் நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போது பார்த்து பார்த்து யூஸ் பண்ணலாம்னு நான் டிப் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் ரசம் சாம்பார்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயிலே தூவி விடுவோம். அப்போ ஆவி அடித்து உள்ளே பார்த்திங்கன்னா பெருங்காயம் கட்டி கட்டியாக ஆகிடும். சில டைம் எண்ணெயில் வந்து கருகி போயிடும், அப்போ ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு சாம்பாரில் ரசத்துலலாம் பெருங்காயம் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருங்காயம் வேணுமோ அதை அந்த தண்ணியில் கலந்து விட்டுருங்க. இப்போது சாம்பார் ரசம்லாம் நம்ம ஆஃப் பண்ணுற சமயத்தில் மேலே லைட்டாக இப்படி இந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா பெருங்காயத்தோட வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் ரசத்தோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நம்ம வீடுகளில் நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி நம்ம கையில் அந்த நான்வெஜ் ஸ்மெல் அப்படிங்கிறது போகவே போகாதுங்க. நம்ம என்ன தான் லிக்விட்லாம் போட்டு கையை கழுவினாலுமே அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீடுகளில் புதினா இலைகள் அல்லது கருவேப்பிலைலாம் இருந்ததுன்னா இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி வாடி போயிருக்கிறதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு புதினா இலையை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஒரே ஒரு இலை இருந்தால் போதும், நம்ம கையில் நான்வெஜ் ஸ்மெல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. லைட்டாக கையை ஈரப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இலையை வச்சு நல்லா வந்து கையை தேய்ச்சி விடுங்க. புதினாவோட சாறு எல்லாமே நம்ம கைகளில் இறங்கணும். பாருங்கள், இந்த நெகக்கண்ணிலலாம் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதுனால நான்வெஜ் ஸ்மெல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. புதினாவோட வாசம் தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இஞ்சி பூண்டுலாம் உரிக்கும் போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூண்டோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். புதினா கருவேப்பிலை உங்கள் வீட்டில் இல்லாத சமயங்களில் நீங்கள் என்ன பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக கையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டிப் நம்பர் 8, வாட்டர் பாட்டில் ஸ்டீலில் இருந்தாலும் சரி பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் சரி கொஞ்ச நாள்லேயே உள்ளே பார்த்திங்கன்னா வளவளப்புத்தன்மை வந்துடும். இது போகிறதுக்காக நம்ம லிக்விட்லாம் ஊற்றி வாஷ் பண்ணுவோம். லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணும் போது நம்ம அடுத்து அதில் தண்ணி குடிக்கும் போது அந்த லிக்விடோட ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய வந்து நம்ம தண்ணி பிடிக்கக்கூடாது, கொஞ்சமாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குலுக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா குலுக்குனீங்கன்னா போதும், உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வளவளப்பு தன்மையும் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியோட ரெண்டு பக்கமும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால அது போய் அந்த பாட்டிலில் உரசும் போது அந்த வளவளப்பு தன்மையை ஈஸியாகவே எடுத்துகிட்டு வந்துடும். முக்கியமாக பாட்டிலில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காதுங்க, அரிசியோட வாசம் தான் வரும். இப்போ இந்த பாட்டிலை ஒரு டைம் நீங்கள் சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் பிரச்சனை, அதாவது மூடினாலுமே சொட்டு சொட்டாக தண்ணி வந்து பேக்கில் ஊற்றுது அப்படிங்கிற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் போட்டு விட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டிப் நம்பர் 9, உங்கள் வீடுகளில் முட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஓடை வந்து தூக்கி போட்டுருவோம். இனிமேல் இந்த ஓடை தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஈஸியாகவே சரி பண்ணிடலாங்க. எல்லா வீடுகள்லையும் பள்ளி தொந்தரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சமைக்கும் போது நம்ம பாத்திரத்துக்குள்ளே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டுருப்போம் இல்லையா. இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டை ஓடை வந்து அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஓடை அப்படியே யூஸ் பண்ணாமல் ரெண்டாக கட் பண்ண ஓடை திரும்பவும் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முழு முட்டையாக இருக்க மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்யூரேட்டாக ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்டான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் இந்த மாதிரி மேலே மேலே வச்சுருங்க. ஒரு முட்டை நீங்கள் உடைச்சாலும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பெருசு பெருசாக நீங்கள் வந்து அந்த முட்டை வந்து அப்படியே உடையாமல் இருக்க மாதிரியே நீங்கள் வந்து கமுத்து கமுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால பள்ளி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய மிருகம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து ஓடிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க, பயந்து ஓடி போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, என்னதான் மெகந்தி கோன் இந்த மாதிரி நிறைய வந்தாலும் மருதாணி கையில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழகு தாங்க. மருதாணியை மணிக்கணக்கில் கையில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. மருதாணி கையில் வச்சு 5 நிமிஷத்தில் சேவக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி டிப் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மெகந்தியில் மட்டும்தான் டிசைன் வைக்க முடியும்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மருதாணிலேயும் நமக்கு பிடிச்ச டிசைனை ஈஸியாக வச்சிடலாம். அதுக்கும் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மருதாணியில் எந்த மாதிரி டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குங்க.
மருதாணி கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 10 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இனி வரக்கூடிய வீடியோஸில் என்ன மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இது மாதிரி டெய்லியும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீட்டு குறிப்புகள், கிச்சன் டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.